பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்கி நடத்துவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவுக்கு கர்த்துடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா குயவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குயவன் திரிகையிலே வனைந்து கொண்டிருக்கிறான். அப்படி வனையும் போது அந்த மண் பாண்டம் கெட்டு போயிட்டான். பொதுவாகவே கெட்டு போனது யாரும் கையில் வைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குயவன் அதை தூக்கி போட மனதில்லாமல் அதை மீண்டும் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திருத்தமாய் செய்கிறதை கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று. இந்த எரேமியா கண்ட காட்சி, இந்த பாண்டம் கெட்டு போனதும் ஏதோ ஒன்றை இந்த குயவன் வனையவில்லை, எப்படி ஏதோ ஒன்று அப்படி வனையவில்லை, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருடைய மனதிலே நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பிக்சரை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது ஓகே ஆகிறது வரைக்கும் அவர் வனைந்து கொண்டு தான் இருப்பார். பல நேரத்தில் என்ன ஆண்டவரை என்னை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, என்னை இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க, என்னை இன்னும் ஏண்டவரை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த குயவன் உண்மையிலே வனைகிறதை பார்த்தால் அந்த மண்ணை பிடித்து வைக்கிறது மாதிரி தான் இருக்கும். பல நேரத்தில் நம்ம எங்கேயும் விடாமல் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மனதில் ஒரு பிக்சர் இருக்கிறது நம்மை குறித்து. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை குறித்து அவருடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. அது அவருடைய கண்களுக்கு வெளிப்படும் மட்டும், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் மட்டும், நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்றால் போல உருவாக்கப்படும் மட்டும் அவர் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார், வனைந்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாக வனைவார். காரணம், அவர் இதுவரை செய்த எந்த காரியமும் தோல்வியை கண்டது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை வனை ஆரம்பித்து விட்டார், இது தோல்வியில் முடியாது, கர்த்தருக்கு மகிமையாய் முடியும். இயேசு நாமத்தில் அப்படியே வாழ்த்துகிறேன். நம்பி ஒப்பு கொடுங்கள், அவருக்கு மகிமையுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல எங்களை உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கை பல நேரத்தில் கெட்டு போன போதும் நீங்கள் தூக்கேறிய மனம் இல்லாமல் எங்களை இன்னும் பாதுகாக்கிறீங்கப்பா. உம்முடைய பார்வைக்கு சரியானபடி எங்களை வனைந்து பயன்படுத்த நீர் சித்தம் கொண்டிருக்கிறதா எவ்வளோ ஸ்தோத்திரம். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, செய்கிறீங்க, நிச்சயம் செய்து முடிப்பீங்க. இந்த நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.